இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அப்போஸ்தலாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியர்கள் நிருபம் 5:14 வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். ஒருவேளை நாம் கர்த்தருடைய வசனத்தை பார்க்கின்ற பொழுது, இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் கற்பனைகளின் வழியாய் ஓடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆண்டவர் அப்படி கற்பனைகளை கொடுத்து தம்முடைய ஜனங்கள் கர்த்தருக்குள் பலமாயிருக்க வேண்டும், நன்றாயிருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த கற்பனைகளை கை கொண்டு நடவுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபோது இந்த கற்பனைகளை பிரதான கற்பனைகளாக மாற்றினார். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லிவிட்டு, காண்கிற பிறனிடத்தில் நீ அன்பாயிரு என்று சொன்ன ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். நாம் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து செல்லுகிறோம். நல்லதுதான், கட்டாயம் செல்ல வேண்டும். ஏனென்றால் நான் கர்த்தர் 6 நடத்தின அந்த கிருபை எண்ணி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை செலுத்தி ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பதற்காக, நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்காக நிச்சயமாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் கடந்து செல்ல வேண்டும். அப்படின்னு கடந்து சொல்லுகிறேன். நான் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான அன்பு கொண்டிருக்கிறேன், கர்த்தராகிய தேவன் மீது ஆழமான அன்பு கொண்டிருக்கிறேன் என்பது அடையாளமாக நான் பரிசுத்த தேவாலயத்திற்கு கடந்து சென்று கர்த்தரை நன்றாய் ஆராதிக்கிறோம். சில சபைகளிலே கர்த்தரை ஏக சத்தமாய் துதித்து ஆர்ப்பரித்து ஆராதிக்கின்ற தன்மையை நாம் அறிந்திருக்க முடியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எப்படி இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறாயோ அப்படியே காண்கிற பிறனிடத்தில், காண்கிற சகோதரனிடத்தில், சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் நான் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நேசிப்பேனே என்றால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எல்லார் மீதும் அன்பு கூற வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னவென்றால், நான் என்னோடு கூட பயணித்து கொண்டிருக்கின்ற, என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லாரையும், வெதர் ஹி ஆர் சி மேபி எ கிறிஸ்டியன் ஆர் ஹிந்துஸ் ஆர் முசல்மான் ஆர் எனி ஒன், யாராயிருந்தாலும் நான் அவர்களை ஆழமாய் நேசிக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி நான் நேசித்தால் உண்மையாகவே நான் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கூர்ந்து அவருக்கு ஆராதனை செய்கிற ஒரு நபராக காணப்படுவோம். ஒருவேளை கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே மெய்யாகவே நான் இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவருக்கு ஆராதனை செய்வேனே என்றால், காண்கிற நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நாம் நேசிப்போம். ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் என்றாலும், கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் அவர்களை ஆழமாய் நேசிக்கின்ற பொழுது நியாயப்பிரமாணம் முழுவதையும் நாம் நிறைவேற்றுகிற ஒரு நபராக இருக்கிறோம் என்பதை அப்போஸ்தலாகிய பரிசுத்த பவுல் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே நான் இவ்விதமான அன்பை உடைய ஒரு நபராக காணப்படுகிறோமா? அன்பில்லாதவன்
தேவனை அறியான். இன்னும் நான் பகைத்து வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்றால் நமக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மாறாக நான் ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசித்து அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டால் நான் அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் ஆண்டவர் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15 என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னார். அந்த அன்பிலே நாம் நிலைத்து காணப்படுவோம். எல்லாரையும் நேசிப்போம். இருக்கிறவர்கள், இல்லாதவர்கள், ஏழைகள் என்று சொல்லி எல்லாரையும் நாம் கற்பனை நாமத்தினாலே நேசிப்போம். அவர் உங்களோடு கூடந்து உங்களை பலமாய் வழி நடத்துவார். தேவ அன்பு உங்களில் வெளிப்படும். ஒருவேளை அநேகர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் மூலமாய் அறிந்து கொள்ள ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.